தற்போது வந்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஓசூர் சட்டப்பேரவை தொகுதி காலி என ஆதாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. செய்தியாளர் அபினேஷ் நம்முடைய தொலைபேசி வழியாக இணைப்பில் இருக்கிறார். அபினேஷ், கூடுதல் விவரங்கள் என்ன சொல்லுங்கள். செந்தில், அதாவது ஏற்கனவே தமிழகத்துல 20 சட்டமன்ற தொகுதிகள் காலியாக இருக்கிறது. இந்த நிலையில் அமைச்சராக இருந்த அமைச்சர், குறிப்பாக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த பாலகிருஷ்ண ரெட்டிக்கு ஒரு நீதிமன்றம், சிறப்பு நீதிமன்றம் தண்டனை விதித்திருந்தது. இதற்கு நேற்றைய தினம் இந்த பாலகிருஷ்ண ரெட்டி தொடர்ந்த ஒரு மனுவில் உச்சநீதிமன்றம் தண்டனை விதிக்க, தடை விதிக்க உச்சநீதிமன்றம் நேற்றைய தினம் மறுப்பு தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் சட்டப்பேரவை செயலாளரிடம் இருந்து, குறிப்பாக சட்டப்பேரவையில் இருந்து தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி காலியாக இருக்கக்கூடியதை அதிகாரப்பூர்வமாக இன்றைக்கு அந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. அதாவது முன்னாள் தமிழக அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டிக்கு நேற்று விதிக்கப்பட்ட அந்த தண்டனைக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. குறிப்பாக 1998 ஆண்டில் ஓசூர் அருகே நடந்த போராட்டத்தின் போது பேருந்துகள் மீது கல்வீசி தாக்கிய வழக்கில் சென்னை சிறப்பு நீதிமன்றம் பாலகிருஷ்ண ரெட்டிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்திருந்தது. இதனால் அமைச்சர் மற்றும் எம்எல்ஏ பதவியை அன்றைய தினமே இழந்திருந்தார். இருந்தாலும் கூட சட்டப்பேரவையில் இருந்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாமல், அதாவது அந்த தொகுதி காலியாக இருக்கிறது என்று அறிவிக்கப்படாமல் இருந்தது. இன்றைய தினம் அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. எனவே தமிழகத்தில் தற்பொழுது 21 சட்டமன்ற தொகுதிகள் அதிகாரப்பூர்வமாக காலியாக இருக்கிறது. எனவே இந்த தகவலை இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு தமிழக சட்டப்பேரவை செயலாளர் இருந்து தகவல் அனுப்பப்படும். அதற்கு பிறகு வரக்கூடிய மக்களவை தேர்தலோடு இந்த 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெறுமா நடத்துவது குறித்து இந்திய தேர்தல் ஆணையம் இறுதியாக முடிவு செய்யும். இது எப்பொழுது அதிகாரப்பூர்வமாக வெளியாகி இருக்கிறது? அங்கேயும் தேர்தல் நடத்தப்படுவதற்கான இந்த 21 தொகுதிகள் தொடர்பாக இன்றைக்கு பேசிய ஓபிஎஸ் 21 தொகுதியிலும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆதரவு தங்களுக்கு என்று தெரிவித்திருந்தார். தற்பொழுது அந்த தொகுதிகளோடு சேர்த்து இதற்கும் தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அது தொடர்பான விவரங்கள் ஏதும் இருக்கிறதா? அதாவது ஏற்கனவே அந்த தீர்ப்பு வந்த தினத்திலிருந்தே அவருடைய எம்எல்ஏ மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அமைச்சர் பதவியை அதிகாரப்பூர்வமாக இழந்து விட்டார். இருந்தாலும் கூட அன்றைய தினம் அவர் அமைச்சர், அவர் வகித்திருந்த அந்த இலாக்கா மட்டும் கூடுதலாக பள்ளி கல்வித்துறை அமைச்சராக கூடிய செங்கோட்டை அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் தொடர்ச்சியாக அவர் சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய குறிப்பில் அவர் தொடர்ச்சியாக எம்எல்ஏ இருக்கக்கூடிய பதிவு என்பது இருந்து வந்தது. இதற்கு எதிர்க்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் உட்பட பல எதிர்க்கட்சி தலைவர்களும் இதை உடனடியாக நீக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். இருந்த போதிலும் அது இன்றைய தினம்தான் அதிகாரப்பூர்வமாக அந்த தொகுதி காலியாக இருக்கக்கூடிய அறிவிப்பு என்பது வெளியாக இருக்கிறது. இன்று காலை நடைபெற்ற அந்த அதிமுக பாமக உடையான பேச்சுவார்த்தையில் கூட்டணி ஒப்பந்தத்தின் போது கூட அது இறுதி பெற்றதற்கு பிறகு பேசிய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் 21 தொகுதிக்கும் அதிமுகவுக்கு பாமக ஆதரவு என தெரிவித்திருந்தார். எனவே இந்த நிலையில அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது சட்டப்பேரவை செயலாளர் இருந்து இந்த தொகுதி காலியாக இருக்கிறது என்கிற அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. இருந்தாலும் கூட இந்திய தேர்தல் ஆணையம் தான் இதை இறுதியாக முடிவு செய்யும். ஏற்கனவே திமுக தரப்பிலிருந்து இந்திய தேர்தல் ஆணையத்தை அணுகி இந்த மக்களவை தேர்தலோடும் இந்த தேர்தலோடு இந்த 21 தொகுதிகளுக்கான தேர்தலையும் நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கை மனுவை சில வாரங்களுக்கு முன்பு கோரிக்கை மனுவாக அளித்திருந்தது. எனவே மக்களவை தேர்தலோடு இந்த 21 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்துவது குறித்து இறுதியாக முடிவு செய்ய வேண்டியது இந்திய தேர்தல் ஆணையம். எனவே அதை பொறுத்துந்தான் பார்க்க வேண்டும். ஆனாலும் அதிமுக உறுப்பினரும் அந்த 21 தொகுதிகளுக்கும் தேர்தலுக்கு தயாராகி இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு நடைபெற்ற அந்த செய்தியாளர் சந்திப்பில் ஓ பன்னீர்செல்வம் அவருடைய அந்த குறிப்பில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது 21 தொகுதிக்கும் சேர்த்து அதிமுக அந்த தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அபி, கூடுதல் விவரங்களை பின்வரும் செய்திகளில் நாம் பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தற்போது வந்திருக்கக்கூடிய அந்த செய்தி, ஓசூர் சட்டப்பேரவை தொகுதியும் காலி என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நடைபெற்ற வழக்கு ஒன்றில் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாலகிருஷ்ண ரெட்டி முன்னாள் அமைச்சர் அவருடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொகுதியும் காலியாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியோடு அதிமுக கூட்டணி உறுதியாகி இருக்கக்கூடிய சில நிமிடங்களில் இந்த தொகுதியும் காலி என அறிவிப்பு வந்திருக்கிறது. இது ஒன்று ஒன்றும் ஒவ்வொன்றும் தொடர்புடைய செய்திகளா என்பதாகவே பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. நாம் அது தொடர்பாக பேசலாம்.